ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து அரேபியர் மற்றும் துருக்கியர் படையெடுப்பு. ஸோ இவங்களோட படையெடுப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அரேபிய படையெடுப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அரேபிய படையெடுப்பு தோன்றதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்தவர் வந்து முகமது நபி அவர்கள். இந்த இஸ்லாம் வந்து இந்த இஸ்லாம் சமயம் வந்து முதன் முதல்ல வளர தொடங்கியது அப்படின்னு பார்த்தோம்னா பாலைவன நாடுகளில் தான். ஸோ அப்படி பார்த்தோன்னா அரேபியர்கள் தான் ஃபஸ்ட்டு இஸ்லாம் மதத்தை வந்து பின்பற்ற ஆரம்பித்தாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அரேபியர்களோட சிந்து மற்றும் முல்தான் படையெடுப்பு எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய சிந்து பகுதியின் மீது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா படையெடுத்து வர்றாங்க. அப்படி படையெடுத்து வந்த முதல் முஸ்லீம் மன்னர் வந்து முகமது பின் காசிம் அப்படிங்கிறவர் தான். ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவுக்குள்ளே ஒரு அரேபியராக படையெடுத்து வர்றாரு. ஸோ அப்போ வந்து சிந்துவின் மன்னராக இருந்த தாஹிருக்கும் மற்றும் முகமது பின் காசிமுக்கு இடையில் வந்து ஒரு போர் வருது. அந்த போருக்கு பேர் வந்து ரேவார் போர். இது வந்து கிபி 712 வந்து நடைபெறுது. அதாவது சிந்துவின் மன்னர் தாஹிருக்கும் முகமது பின் காசிமுக்கு இடையே வந்து வரக்கூடிய போர் தான் ரேவார் போர். அந்த போரில் பார்த்திங்கன்னா காசிம் முகமது பின் காசிம் தான் வெற்றி பெறாரு. வெற்றி பெற்றவுடனே அந்த ரேவார் கோட்டைக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய தாஹிரோட மனைவி என்ன செய்கிறாங்க அப்படின்னா தன்னோட கணவர் வந்து போரில் தோத்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவங்களோட மனைவியான ராணிபாய் அவங்க வந்து ஜவஹர் அப்படிங்கிற முறைப்பட தீயில் வந்து விழுந்து உயிரிழந்துடுறாங்க. தன்னோட கணவர் வந்து போரில் தோத்துட்டதுனால அவங்களோட மனைவியான ராணிபாய் வந்து தீயில் விழுந்து உயிரிழந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முல்தான் நகரத்தை வந்து கைப்பற்ற ஃபஸ்ட்டு சிந்து பகுதி மீது படையெடுத்து அந்த பகுதியை வென்றார். அதுக்கப்புறம் வந்து முல்தான் அப்படிங்கிற நகரம் மீது படையெடுத்து வந்து அங்கேயும் வெற்றி பெற்று அங்கேயும் அந்த நகரத்தையும் கைப்பற்றார் யார்? முகமது பின் காசிம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முல்தானில் வந்து நிறைய செல்வங்கள் இருந்துச்சு. ஸோ அதுக்காகத்தான் அவர் வந்து செல்வங்களை வந்து கைப்பற்றணுங்கிறக்காக தான் அந்த நகரின் மீது படையெடுத்து கைப்பற்றியிருக்காரு. ஸோ அந்த செல்வங்கள் எல்லாம் அதிகமாக இருந்ததுனால தங்க நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார் முகமது பின் காசிம். ஸோ முகமது பின் காசிம் அவர்களால் தங்க நகரம் என்று அழைக்கப்பட்ட நகரம் என்னன்னு கேட்டிங்கன்னா முல்தான் நகரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய எண்கள், தத்துவங்கள், வானவியல் கலை இது எல்லாமே வந்து அரேபியர்கள் மூலம் ஐரோப்பா வரை பரவி. ஸோ இந்தியர்கள் கண்டுபிடிச்ச எண்கள், அதாவது 0 to 9 நம்பர்ஸ், அப்புறம் அவங்களோட இந்தியர்களோட தத்துவம், வானவியல் கலை இது எல்லாத்தையுமே வந்து அரேபியர்கள் தான் பரப்புகிறாங்க ஐரோப்பா வரைக்கும். சரியா? அப்போது பிரம்மகுப்தா, இவரோட காலத்தில் வாழ்ந்த பிரம்மகுப்தர் அப்படிங்கிற ஒரு கவிஞர் வந்து பிரம்ம சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத நூலை வந்து எழுதுறாரு. அப்புறம் அதை வந்து அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்படுது. இந்த பிரம்ம சித்தாந்தம் அப்படிங்கிற சமஸ்கிருத நூல் வந்து அரபு மொழியில் மொழிபெயர்க்கப்படுது. அப்புறம் வந்து இவரோட காலத்தில் கட்டப்பட்ட பாக்தாத் அப்படிங்கிற மருத்துவமனை பார்த்திங்கன்னா அதுக்கு தலைமை மருத்துவராக இருந்தவர் வந்து ஒரு இந்தியர், தானா அப்படிங்கிற ஒரு இந்தியர் தான் வந்து பாக்தாத் மருத்துவமனையோட தலைமை மருத்துவர். ஸோ இதுதான் வந்து அரேபியர்களோட படையெடுப்பு. ஸோ அரேபியர்கள் படையெடுப்பில் முக்கியமானவர் வந்து முகமது பின் காசிம் அவர்கள். அடுத்து பார்த்திங்கன்னா துருக்கிய படையெடுப்பு. ஸோ அரேபிய படையெடுப்புக்கு அப்புறமா ஒரு 3 நூற்றாண்டுகளுக்கு பின்னாடி தான் வந்து இந்த துருக்கியர்கள் இந்தியா மீது படையெடுத்து வர்றாங்க, இந்தியாவுக்குள்ளே வர்றாங்க. ஸோ அப்போ வந்து அலப்டிஜின் அப்படிங்கிற ஒரு துருக்கியர் வந்து கஜினிங்கிற ஒரு நகர தலைநகர கஜினிங்கிற ஒரு இடத்த வந்து தலைநகராக வச்சு ஒரு புதிய அரசை வந்து தொடங்குறார். யார்? அலப்டிஜின் அப்படிங்கிற துருக்கியர். ஸோ அவருக்கு பின் வந்தவர் தான் வந்து இஸ்மாயில் அப்படிங்கிறவர் வந்து அரசராக பதவி வகிச்சிருக்காரு. ஸோ இவரோட சகோதரரான முகமது கஜினி, அதாவது இஸ்மாயிலோட சகோதரரான முகமது கஜினி மாமூத் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து கிபி 998 இஸ்மாயிலை நீக்கிட்டு அவரோட பதவியில், அதாவது அரசர் பதவியில் வந்து முகமது கஜினி வந்து வரார். அவங்களோட ஆட்சிக்கு அப்புறம் வந்தவர் தான் கஜினி முகமது. ஸோ அவரோட வரலாற்றை பற்றி பார்ப்போம். அவரோட ஆட்சி வந்து கிபி 998 1030 வரைக்கும் அவரோட ஆட்சி இருந்திருக்கு. ஸோ இவர் எந்த மரபை பின்பற்றினவர் அப்படின்னா யாமின் மரபை பின்பற்றியவர். இவருக்கான பட்டம், கஜினி முகமதுக்கு வழங்கப்பட்ட பட்டம் வந்து புட்சிஹார் அப்படிங்கிற பட்டம், அதாவது சிலை உடைப்பாளர் அப்படிங்கிற பட்டம் வந்து இவருக்கு வழங்கப்பட்டது. அதாவது இவர் எந்த நோக்கத்தில் வந்து இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தார்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வத்தை வந்து கைப்பற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் வந்து கஜினி முகமது 17 படையெடுத்து வந்தார். ஓகேவா? ஸோ அப்படி வந்து அவர் வந்து முதல் அவர் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தது எந்த பகுதி அப்படின்னா, அதாவது எந்த ஆண்டுனா கிபி 1000 வந்து இந்தியா மீது படையெடுத்து வர்றாரு. அப்போ வந்து சாஹிம் அரபி சேர்ந்த ஜெயபாலன் அப்படிங்கிறவரை வந்து தோற்கடிச்சிடுறாரு.
தோற்கடிச்சு இவர் வந்து கஜினி முகமது வெற்றி பெறாரு. அதுக்கடுத்து வந்த மிக முக்கிய படையெடுப்பு பார்த்தீங்கன்னா கிபி 1025 வந்து சோமநாதபுரம் படையெடுப்பு. ஸோ அப்போ மன்னராக இருந்த ராஜா பீம தேவனை வந்து எதிர்த்து படையெடுத்து வர்றாரு இவர். அடுத்து கடைசியாக இவர் படையெடுத்ததாக 17வது முறை படையெடுத்து வந்தது பார்த்தீங்கன்னா சிந்து பகுதியில் வாழ்ந்த ஜாட் இன மக்களுக்கு எதிராக படையெடுத்து வர்றாரு. ஸோ இதுதான் வந்து கஜினி முகமதோட முக்கிய படையெடுப்பு. இவரோட அவையில் இருந்த அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா பிர்தௌசி அப்புறம் அல்பருணி அப்படிங்கிற ரெண்டு கவிஞர்கள் அறிஞர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து 1030 வந்து கஜினி முகமது இறந்துடுறாரு. ஓகேவா? அடுத்து இவரோட காலத்தில் வாழ்ந்தவர் வந்து சர் ஹென்றி எலியட். இவர் வந்து இந்திய வரலாறு அப்படிங்கிற நூலை வந்து கஜினி எண்ணற்ற செல்வங்களை கொள்ளையெடுத்து சென்றதாக குறிப்பிடுறாரு. ஸோ கஜினி வந்து செல்வத்துக்காக தான் நம்ம இந்தியா மீது படையெடுத்து வந்தாருங்கிறத வந்து நம்ம அறியறதுக்கான நூல் எதுனா இதுதான், இந்திய வரலாறு அப்படிங்கிற நூலை சர் ஹென்றி எலியட்டுங்கிறவர் சொல்லியிருக்காரு. அடுத்து கிபி 1186 வந்து கோரி நாட்டு மன்னரான அலாவுதீன் உசேன் அப்படிங்கிறவர் வந்து கஜினிங்கிற நகரத்தை வந்து கைப்பற்றி கோரி மரபை வந்து ஆள தொடங்கிறார். ஸோ கஜினி முகமதுக்கு அப்புறம் அவரோட கஜினி நகரை வந்து கைப்பற்றினவர் வந்து கோரி நாட்டு மன்னர் அலாவுதீன் உசேன். ஓகேவா? அவர் வந்துடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டு அறிஞர்கள் பேர் வந்து பிர்தௌசி அல்பருணி. இங்கே பார்த்தோம் இல்லையா, பிர்தௌசி அல்பருணி, இவங்க ரெண்டு பேர் எழுதின புக்ஸ் என்னென்னா, பிர்தௌசி எழுதினது வந்து ஷாநாமா அப்படிங்கிற புக்கு. இந்த ஷாநாமாங்கிறது வந்து கஜினி முகமதோட லைஃப் ஸ்டோரி, வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லுது. இது பெர்ஷியன் மொழியில் எழுதியிருக்காங்க. ஸோ ஷாநாமாங்கிறது வந்து கஜினி முகமதோட வாழ்க்கை வரலாறு, அது எழுதியவர் பிர்தௌசி அப்படிங்கிற அறிஞர். அடுத்து பார்த்திங்கன்னா அல்பருணி எழுதின நூல் பார்த்திங்கன்னா கிதாப் தாருக்கி உல் ஹிந்த் அப்படிங்கிற ஒரு அரேபியன் மொழியில் எழுதப்பட்ட நூல். இது வந்து இந்தியாவை பற்றியும் இந்திய மக்களை பற்றியும் குறிப்பிடப்படக்கூடிய நூல். அது எழுதினவர் வந்து அல்பருணி. ஸோ இதுதான் வந்து கஜினி முகமதோட படையெடுப்பு. அடுத்து அதாவது இவருக்கு அடுத்து யார் வந்தா, கோரி நாட்டு மன்னர் அலாவுதீன் உசேன். அடுத்து வந்தவர் வந்து முகமது கோரி. ஸோ கோரி மரபு தான் ஆள தொடங்கியிருக்காங்க. அப்போ முகமது, அதில் முக்கியமானவர் வந்து முகமது கோரி. இவரோட காலம் வந்து 1173 1206 வரைக்கும். இவரோட நோக்கம் என்னன்னா இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சியை நிறுவணும் அப்படிங்கிறதான் இந்த முகமது கோரியோட நோக்கம். ஸோ அதுக்காக வந்து இந்தியா மீது படையெடுக்க தொடங்கினார் 1176. அப்படி படையெடுத்து வந்து முல்தான் உச் அப்படிங்கிற இடங்களில் வந்து கைப்பற்றுறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா 1182 சிந்து பள்ளத்தாக்கையும் கைப்பற்றார். 1186 லாகூரை வென்றார். ஸோ முக்கியமான இடங்களை வந்து முகமது கோரிங்கிறவர் கைப்பற்றார். அடுத்து வந்து முதலாம் தரைன் போர். இவர் காலத்தில் நடந்த போர் பார்த்திங்கன்னா முதலாம் தரைன் போர், அதாவது கிபி 1191 தரைன் அப்படிங்கிற இடத்துல நடந்த போரில் பார்த்திங்கன்னா ராஜபுத்திர அரசர் பிருத்திவிராச சௌஹானிடம் தோல்வியடைகிறார். ஸோ இவ்வளோ இடத்த இவர் வெற்றி பெற்றாலும் முதலாம் தரைன் போரில் வந்து இவர் தோல்வியுற்றார். யார்ட்டனா ராஜபுத்திர அரசர் பிருத்திவிராஜ சௌஹானிடம் தோற்று போறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் தரையின் போர். ஸோ முதல் தரையின் போரில் தோற்றுறாரு முகமது கோரி. அடுத்து இரண்டாம் தரையின் போர் நடப்பது 1192 வந்து இரண்டாம் தரையின் போர் நடக்குது. அப்போ தரையின் அப்படிங்கிற அதே இடத்துல தான், ஸோ முதலாம் தரையின் போர் நடந்த அதே தரையின்கிற இடத்துல தான் ரெண்டாவது முறை அந்த போர் நடக்குது. அப்போ வந்து கோரி பிருத்திவிராஜனை தோற்கடித்து பின் கைது செய்து கொன்றார். ஸோ ஃபஸ்ட்டு முதல் போரில் பிருத்திவிராஜன் வென்றுறாரு, கோரி தோல்வியுற்றாரு. ஆனால் இரண்டாம் போரில் கோரி வந்து வென்றார், பிருத்திவிராஜனை தோற்கடிச்சு பிருத்திவிராஜனை கைது செய்து கொண்டு போய் கொன்றாரு. ஸோ இதுதான் வந்து முதலாம் மற்றும் இரண்டாம் தரையின் போர். அடுத்து இதில் இம்பார்ட்டண்டான நோட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய வரலாற்றிலே முதன்முறையாக துருக்கிய முஸ்லீம் அரசுகள் இந்திய பகுதியில் நுழைய காரணமாக இருந்த போர் வந்து இரண்டாம் தரையின் போர். ஸோ துருக்கிய முஸ்லீம் அரசுகள் வந்து இந்தியாவில் நுழையிறதுக்கு காரணமாக இருந்த போர் வந்து இரண்டாம் தரையின் போர். அடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஆட்சி இந்தியாவில் ஏற்பட முகமது கோரியே பொறுப்பானவர். ஸோ முஸ்லீம் ஆட்சி இந்தியாவுக்குள்ள நுழையிற காரணம் வந்து முகமது கோரி தான். அடுத்து வந்து இந்திய மண்ணில் துருக்கிய பேரரசை உறுதியாக நிறுவியவர், இவர் தான் முகமது கோரி அவர்கள் தான். ஸோ இந்த முகமது கோரி அவரோட அரசோட தலைநகர் பார்த்திங்கன்னா டெல்லி. அடுத்து வந்த போர் வந்து சந்தவார் போர். சந்தவார் போர் பார்த்திங்கன்னா கிபி 1194 கண்ணோசி பகுதி ஆண்ட மன்னரான ராசபுத்திரன் ஜெயச்சந்திரனை சந்தவாருங்கிற இடத்துல வென்று கண்ணோசியை கைப்பற்றார். யாரும் முகமது கோரி தான். ஸோ சந்தவார் போரில் வந்து வெற்றி பெறாரு.
கன்னோசி பகுதியில் நடந்த போர் தான் வந்து சந்தவார் போர். இது வந்து முகமது கோரியின் தளபதி, முகமது கோரியோட தளபதியாக இருந்தவர் வந்து முகமது பின் பக்தியார் கில்ஜி அப்படிங்கிற மன்னர் தான் வந்து தளபதியாக இருந்திருக்காரு. கிபி 1202 1203 வரைக்கும் அந்த காலகட்டத்தில் வந்து வக்கிரமசீலா நாலந்தா யூனிவர்சிட்டியை வந்து இடித்து தரமட்டமாக்குறார். ஸோ அந்த யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களை வந்து அழிச்சது வந்து இவரோட காலத்தில் தான், கிபி 1202 மற்றும் 1203 இந்த காலகட்டத்தில் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 1206 மார்ச் 25 வந்து முகமது கோரி வந்து கொலை செய்யப்படுகிறார். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா துருக்கிய படையெடுப்புகள் வந்து முடியுது. இந்த அரேபிய மற்றும் துருக்கிய படையெடுப்பால் என்ன வந்து விளைவுகள் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, மேலை நாடுகளும் அரேபியரும் வந்து சதுரங்க விளையாட்டை இந்தியாவிடமிருந்து கற்றனர். ஸோ இப்படி ஒரு கேமை வந்து உருவாக்குறதுக்கு வந்து காரணமாக இருந்தது வந்து நம்ம இந்தியா தான். ஸோ இந்தியர்களிடம் இருந்து தான் இந்த மாதிரி விளையாட்டை வந்து அவங்க கற்றனர். அடுத்து வந்து 0 முதல் 9 வரை உள்ள எண்களை வந்து இந்தியர்களிடமிருந்து கற்றனர். ஸோ செஸ் விளையாட்டையும் அதே மாதிரி 0 to 9 அப்படிங்கிற நம்பர்ஸையும் நம்மள்கிட்ட இருந்து தான் வந்து இந்த மேலை நாடுகளும் அரேபியர்களும் கற்றுக்கிட்டாங்க. இதுதான் வந்து இந்த அரேபிய மற்றும் துருக்கிய படைப்புகள் படையெடுப்பின் விளைவாக நிகழ்ந்தவை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட பார்த்திங்கன்னா அரேபியர் மற்றும் துருக்கிய படையெடுப்பு வந்து முடிஞ்சிருச்சு.